ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரிஜினல் தேன் எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு விதமான தேன் எடுத்திருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கக்கூடிய பிராண்டடான தேன், இன்னொன்று பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தப்போ மலை தேன்ட்டு விற்றாங்க, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த ரெண்டு தேனுமே பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் கேட்டோம், இது வந்து ஏன் இந்த மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து ஒரிஜினல் தேனா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு சில டிப் வந்து சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஒரிஜினல் தேனா இல்லையான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வீட்டிலேயே. அது வந்து எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ரெண்டு கண்ணாடி கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியாக எடுத்துக்கோங்க, சுடு தண்ணிலாம் இல்லை, நார்மலான வாட்டர் தான். இப்போ வந்து ஒரு கிளாஸில் கடையிலேருந்து வாங்கக்கூடிய தேனை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம தேன் சேர்க்கும் போதே அந்த தேன் வந்து தண்ணியோடு கலந்துடாமல் அடியில் போய் செட் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணியும் நம்ம வந்து தேன் வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த தேன் விட்டேன், இதுவுமே பார்த்திங்கன்னா தண்ணியோடு கலந்துடாமல் அடியில் போய் செட் ஆகிடுச்சு. இதுவுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த தேனை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தண்ணியில். இதே மாதிரி மலை தேனியும் வந்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து மலை தேன், கொம்பு தேன், பிராண்டடான தேன் அப்படின்ட்டு இல்லை, எந்த வகையான தேனாக இருந்தாலும் நீங்கள் இதே டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் இப்போ உங்களுக்கு காட்டும் பாருங்கள். நம்ம வந்து நல்லா கலந்ததால் தேன் வந்து நல்லா கலந்துடுச்சு தண்ணியோட. ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது திரும்பவுமே அந்த தேன்லேருந்து கொஞ்சமாக வந்து அடியில் போய் செட் ஆகிருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா எல்லா தேனுமே அடியில் செட் ஆகிடும். இப்போ இந்த கிளாஸ்லேருந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அடியில் வந்து தேன் கொஞ்சமாக இருக்கும், அதை அப்படியே இந்த கிளாஸ்லேயே வச்சிடலாம். இந்த டிப்பை பயன்படுத்தியும் நீங்கள் வந்து உங்களோட தேன் வந்து ஒரிஜினல் தேனான்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணியில் வந்து நம்ம தேனை சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா தேன் தனியாகவும் தண்ணி தனியாகவும் இருக்கணும். அதுதான் இப்போ அடுத்த டிப் வந்து கடைசியாக, இது வந்து மூணாவது டிப். உங்களுக்கு வந்து இந்த முதல் ரெண்டு டிப் வந்து செட் ஆகலை அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி அடியில் தங்கக்கூடிய தேனில் ஒரு ரெண்டு வத்தி குச்சியை வந்து நீங்கள் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த வத்தி குச்சியில் தேன் வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வத்தி குச்சியை எடுத்து நம்ம வந்து பற்ற வச்சு பார்த்தோன்னா இந்த வத்தி குச்சி எரிஞ்சதுன்னா அது வந்து ஒரிஜினல் தேன். ஒருவேளை எரியலை அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் தேன். அதனால் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சி இது வந்து ஒரிஜினல் தேனா இல்லாட்டி டூப்ளிகேட் தேனான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மலை தேனோட தீக்குச்சி வந்து பற்ற வச்சு பார்த்தேன், அது எரிஞ்சது. இப்போ வந்து கடையிலேருந்து வாங்கின தேனில் இருக்கக்கூடிய தீக்குச்சியை எரிச்சு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா பற்றிக்குச்சு. ஆக முதல்ல இந்த ரெண்டு தேனுமே ஒரிஜினல் தேன் தான். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் தேனாக இருந்தாலும் சரி, கடையிலேருந்து இல்லாட்டி ரோட் சைட்லேருந்தோ எங்கே நீங்கள் தேன் வாங்கினாலும் இந்த டிப்பை பயன்படுத்தி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த தீக்குச்சி எரியலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேன் வந்து ஒரிஜினல் தேன் கிடையாது, கலப்பட தேன். ஸோ இனிமேல் வந்து தேன் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த டிப்பை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் ஒரிஜினல் தேனாக கலப்பட தேனான்னு கண்டுபிடிச்சி ஒரிஜினல் தேனை வந்து ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிப் வந்து தெரியாமலே இருக்கும். இந்த டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.